வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். ஓம் தொலைக்காட்சியால் நடத்தப்படும் சைவம் தலை தூங்க நிகழ்வின் 20வது நாள் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. டேம் தொலைக்காட்சி குழுமத்தின் ஓம் தொலைக்காட்சியால் நடத்தப்படும் சைவம் தலை தூங்க நிகழ்வின் 20வது நாள் நிகழ்வு நேற்று மாலை சிறப்பாக இடம்பெற்றது. நேற்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினராக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் கலந்து கொண்டார். நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸின் கிளிநொச்சி கிளை முகாமையாளர் வீணா சுதர்சன் கலந்து கொண்டார். யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை பிரதி அதிபர் சானா லலீசன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவ கால பகுதியில் சைவ சமயத்தை வளர்க்கும் விதமாக ஓம் தொலைக்காட்சியால் நடாத்தப்படும் சைவம் தலை தூங்க நிகழ்வு இம்முறையும் இடம்பெறுகின்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய சூழலில் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ள நடராஜர் பரமேஸ்வரி மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெறுகின்றது. போட்டிகள் நடராஜர் பரமேஸ்வரி மண்டபத்தில் மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதனையும் அறிய தருகின்றோம். அலங்கார கந்தன் நல்லை கந்தனுடைய இந்த உற்சவ காலங்களிலே சிறப்பான நிகழ்வாக சைவம் தலை தோங்க என்கின்ற வகையிலே இந்த பாடசாலை மாணவ சிறார்களிடத்திலே நடைபெறுகின்ற இந்த கேள்வி பதில் நிகழ்வுகள், சமயத்தை வளர்க்கின்ற வகையிலே இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சியினுடைய நிகழ்வாக சிறப்பாக வருடா வருடம் நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்பு. இவ்வாறு நமது நல்லைக்கந்தனுடைய இந்த உற்சவ காலங்களிலே பல்வேறு ஊர்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் அடியவர்கள் வந்து இந்த அலங்கார கந்தனுடைய இந்த உற்சவத்திலே கலந்து இறையருளை எல்லாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது, வேல்பெருமான் நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாவற்றையும் தருகின்ற வகையிலே, இந்த முருகா முருகா என்று நாம் சொல்லுகின்ற பொழுதே இறைவனுடைய திருவுருள் எல்லாம் ஒவ்வொரு அடியவர்களுடைய உள்ளத்திலும் வந்து நிறைந்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே இந்த அலங்காரக்கந்தனுடைய காட்சிகள் சிறப்பான முறையிலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்களோடு கூட இந்த உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த உற்சவ காலங்களிலே இந்த சைவமும் தமிழும் சிறந்து விளங்குகின்ற இந்த யாழ் மண்ணிலே கந்தபுராண கலாச்சாரத்தில் கூடியதாகிய இந்த யாழ் மாவட்டத்திலே சைவமும் தமிழும் விளங்க வேண்டும் என்பதற்காக திருவாவடுதுறை ஆதீனத்திலே சிறந்த வித்யசிரோன்மணி பட்டம் பெற்ற ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகநாதர் அவர்கள் முன்னைய காலத்திலே இந்த நல்லைக்கந்தாலய ஆலயத்திலே சிவபுராணங்களுக்கெல்லாம் பொழிப்புரை வழங்கி சைவத்தை வளர்த்தார்கள். அந்த வகையிலே இவ்வாறு இந்த நடைபெறுகின்ற உற்சவ காலங்களிலே இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக இந்த பாடசாலை சிறார்களையும் வளர்க்கின்ற வகையிலே அதனை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கௌரவ ஆசிரியர் லலீசன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஓம் தொலைக்காட்சி டான் குடும்பத்தினருக்கும், சைவ மக்கள் சார்பிலும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நல்ல ஆசிகளையும் கூறிக்கொண்டு, கடவுள் இல்லை என்று சொல்பவனை கூட ஓர் சமையாக கருதுகின்ற ஒரு உயரிய தத்துவத்தை கொண்டது நமது சைவ சமயம். இவ்வாறாக பல்வேறு பெருமைகளை கொண்ட சைவ சமயம் இன்னும் காலத்துக்கு தலை தூங்க வேண்டும். அதற்காக மாணவ செல்வங்கள், எதிர்கால சந்ததியினர் சரியான வழியிலே எமது சமயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி இந்த இடத்திலே வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி இலங்கை காப்புறுதி கூட்டு தாமிரத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லூர் உற்சவ கால தெய்வீக திருக்கூட்ட சிறப்பு தொடர் 20வது நாள் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. நல்லூர் உற்சவ காலத்தினை முன்னிட்டு தெய்வீக திருக்கூட்ட சிறப்பு தொடர் நிகழ்வின் 20வது நாள் வைபவம் நேற்று மாலை நடைபெற்றது.
நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன கலா மண்டபத்திலே அமெரிக்கா ஹவாய் சைவ ஆதீன குருதேவர் சிவாய சுப்பிரமணிய சுவாமிகளின் சீடர் வணக்கத்திற்குரிய ஆன்மீக சுடர் ரிஷிதொண்டநாதன் சுவாமிகள் திருமுன்னிலை வக்க சைவ புலவர் ஆசிரியர் சன முகுந்தனின் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. மங்கள விளக்கேற்றல் இறை வணக்கத்தினை தொடர்ந்து அறநெறி பாடசாலை ஆசிரியை கோவண்ணா சந்திரகலாவின் வரவேற்புரை வணக்கத்திற்குரிய ஆன்மீக சுடர் ரிஷிதொண்டநாதன் சுவாமிகளின் ஆசியுரையும் இடம்பெற்றனர். சங்கானை பிரதேச செயலர் பிரிவின் கலைமகள் அறநெறி பாடசாலையின் ஏற்பாட்டில் அறநெறி பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. சிறப்பு நிகழ்வுகள் வரிசையில் நாவலர் பெருமானின் வாக்கும் வாழ்வும் என்னும் தலைப்பில் சைவ புலவர் தான குமரனின் சிறப்பு சொற்பொழிவும் செல்வன் சுவாமிநாத சர்மா அனந்த நாராயண சர்மாவின் கதா காலட் சேபமும் நிகழ்வும் இடம்பெற்றது. மாணவர்களுக்கான பாராட்டு பரிசல்கள் வழங்கும் நிகழ்வினை தொடர்ந்து 20ஆம் நாள் நிகழ்வு நிறைவு பெற்றது. யாழ்ப்பாணம் நீர்வேலியில் திருமுருகாற்று படையும் முருக வழிபாடும் என்னும் விடைய பொருளில் சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற உள்ளது. யாழ்ப்பாணம் நீர்வேலி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தானத்தில் வாராந்தம் நடாத்தப்படும் சிறப்பு சொற்பொழிவு எதிர்வரும் 26ஆம் திகதி மாலை நடைபெற உள்ளது. ஆலய சண்முக விலாச மண்டபத்தில் 26ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற உள்ளது. ஆலயத்தின் பிரதம குருக்கள் சிவசிறை ராஜேந்திர சுவாமிநாத குருக்களின் ஆசியுரையினை தொடர்ந்து பரிபாலன சபை தலைவர் தானா சோதிலிங்கம் தலைமையுரை ஆற்றவுள்ளார். சிறப்பு சொற்பொழிவினை இளம் சைவ புலவர் தான மனோஜ்குமார் திருமுருகாற்று படையும் முருக வழிபாடும் என்னும் விடய பொருளில் நிகழ்த்த உள்ளார். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.